யவீரு. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடைய கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். மறுபடியும் இக்கரைக்கு இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். கதரேனருடைய பட்டணத்தை சேர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்து தங்கள் நாட்டின் எல்லைகளிலிருந்து போகும்படி அவரை வேண்டிக் கொள்கிறார்கள். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கவில்லை. இயேசுவின் பிரசன்னம் தங்களுக்கு தேவையில்லை என்று பட்டணத்து ஜனங்கள் அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அங்கு அதிக நேரம் தங்கவில்லை. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வருகிறார். அவர் இக்கரைக்கு வந்தபோதோ அங்கு திரளான ஜனங்கள் அவருக்காக காத்திருக்கிறார்கள், அவரிடத்தில் கூடி வருகிறார்கள். நம்முடைய ஊழிய பாதையில் ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கும் ஜனங்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள். கெனசரேத்து பட்டணத்தாரை போல இயேசு கிறிஸ்துவை ஒரு சிலர் தங்களுக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கும் போது நமது ஊழியத்தில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. அக்கறையில் திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கூடி வந்ததை நினைவு கூற வேண்டும். இக்கரை என்பது கலிலேயா கடலின் மேற்கு பகுதியில் உள்ள கப்பர்நகும் பட்டணம். யவீருவின் குமாரத்தி. அப்பொழுது ஜப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டாள். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். தன்னுடைய குமாரத்தையே குணமாக்குமாறு விண்ணப்பம் பண்ண ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். இவன் ஜப ஆலய தலைவரில் ஒருவன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு இவனுடைய பெயரை குறிப்பிடவில்லை. மார்க்கு இவனுடைய பெயரை யவீரு என்று குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் யாவீர் என்னும் எவரே பெயரே புதிய ஏற்பாட்டில் யவீரு என்று அழைக்கப்படுகிறது. யவீரு இயேசு கிறிஸ்துவிடம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வருகிறான். அவனுடைய உள்ளத்தில் இயேசுவின் மீது பயபக்தி நிரம்பி இருக்கிறது. அவன் இயேசுவை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்கிறான். மிகுந்த வாஞ்சையோடு இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டிக் கொள்கிறான். இவனுக்கு ஒரு குமாரத்தி இருக்கிறாள். அவளுக்கு சுமார் 12 வயது இருக்கும். வீட்டில் ஓடியாடி விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்போது அவள் திடீரென்று வியாதிப்படுகிறாள். யவீரு இயேசுவிடம் வரும்போது அவனுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன் மகள் மீது அவர் தமது கைகளை வைத்தால் அவள் பிழைப்பாள் என்று யவீரு விசுவாசிக்கிறான். அவள் மரண அவஸ்தையில் இருந்தாலும் அவளை இயேசு கிறிஸ்துவினால் குணப்படுத்த முடியும் என்று யவீரு முழு நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறான். அவன் இயேசுவை பார்த்தபோது முதலில் தன் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுவதாக கூறுகிறான். சற்று நேரத்திற்கு பின்பு, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று கூறுகிறான். யவீருவோ மனம் சோர்ந்து போகாமல் மிகுந்த விசுவாசத்தோடு இயேசுவால் எல்லாம் ஆகும் என்று நம்பி அவரிடத்தில் வந்து தன் குமாரத்திக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து யவீருவின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவனோடு கூட அவன் வீட்டுக்கு போகிறார். தம்மிடத்தில் ஜெபமண்ண வருகிறவர்கள் மீது இயேசு கிறிஸ்து தமது கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்ற வழக்கம் அக்காலத்தில் இருந்தது.